ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஷேர் எவ்ரிவேர். இந்த பதிவில் நம்ம ரொம்பவே அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவை தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, காற்று மாசுபடுவதை குறித்தும் அதனால் நம்மளுக்கு வரும் விளைவுகள் குறித்தும் எதிர்காலம் எந்த மாதிரியான கேள்விக்குறிக்கு ஆளாக போகுது அப்படின்றத குறித்தும் தாங்க இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை வர வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சியோ தெரியாமலேயோ சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்திட்டு தாங்க இருக்கிறோம். ஆமாங்க, பல இயற்கைக்கு எதிரான சதிகளை நம்ம மனிதனாகிய நாம் செஞ்சிட்ருக்கோம். அதன் விளைவாக டெல்லி தலைநகராகிய இந்தியாவில் காற்று காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு வந்துட்டோம். இதுக்கு எல்லாமே நமக்கு செஞ்ச மண் அலட்சியம் தான் காரணம். நமது தலைநகர் டெல்லியில் காற்று மாசு தொடர்ந்து நீடித்து வருவதாகவும், அதனாலவே சமீபத்தில் அங்கே இருக்கும் வாகனங்களை ஆட் நம்பர் ஈவன் நம்பர் போட்டு வாகனங்களை இயக்கி அதனால் பொல்யூஷனை வந்து குறைச்சிருக்கிறதையும் நம்மளை செய்திகளில் பார்த்துருப்போம். ஆமாங்க, அதெல்லாம் போக இப்போ ஆக்சிஜன் மையமும் தொடங்கப்பட்டுட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, பெரும்பாலான மக்களுக்கு சரியான சுவாசம், அதாவது சரியான ஆக்சிஜன் கிடைக்கலையாம். அதனால் சுவாச காற்றை ஆக்சிஜன் சென்டருக்கு போயிட்டு சுவாசிக்கிற நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க. இவ்வளோ நாள் தண்ணியை மட்டும்தாங்க நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம், இனி காற்றையும் காசு கொடுத்து வாங்குற காலம் வந்துடுச்சு கூட சொல்லலாம். இந்த ஆக்சிஜனுக்கு என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிப்யூர் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ஆக்சிப்யூரும் பல நறுமணங்களில் கிடைக்குதாங்க. உதாரணத்துக்கு லாவெண்டர், சின்னமாம், ஸ்பியர்மெண்ட், பெப்பர்மெண்ட், யூக்லிப்டஸ், லெமன் கிராஸ், ஆரஞ்சு, இது போன்ற பல வகையான நறுமணங்களில் இந்த ஆக்சிஜன் வந்து சிலிண்டர் வழியாக நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே மனிதர்களாகிய நம்ம தாங்க. ஏன்னா நம்ம அலட்சியமாக தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் எரிக்கிறது, டயரை எரிக்கிறது, டியூபை எரிக்கிறது, குப்பையை கண்ட இடத்துல கொட்டுறது, இது போன்ற காரணங்களும் ஒரு விதமான மாசு உண்டாக்குறதா பதிவிட்டுறாங்க. இயற்கைக்கு மாறா செய்கிற ஒவ்வொரு இதுவும் மனிதனுக்கே வந்து விளைவுகளை ஏற்படுத்துதுங்க. அதுக்கு நிகரான ஒரு உண்மை இந்த டெல்லியில் சுவாச காற்றை காசு கொடுத்து சுவாசிக்கிறது தாங்க. நம்மளுடைய பொல்யூஷன் இண்டெக்ஸ் கண்ட்ரோல் பிரகாரம் டெல்லி வந்து 15வது இடத்துல 91%, மும்பை 37வது இடத்துல 83.11%, 38வது இடத்துல குவாலியரும் பெங்களூரும் 83.03% இருக்குதாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம், இந்த மாதிரியான விளைவுகளுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற நம்மளுடைய வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நான் சற்றே குறிப்பிட்ட பிளாஸ்டிக் டயர் டியூப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம சரியாக கையாளலை அப்படின்னா நம்ம இன்னும் பேர் ஆபத்தை தாங்க சந்திக்கக்கூடும். அதனால் இயற்கையை நேசித்து இயற்கையோடு ஒன்றி வாழறதுக்கு நாமும் கை கொடுப்போம் அப்படின்றதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டை எனக்கு லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங் திஸ் வீடியோ.